பண்பாட்டு கலை பரப்புனர் விகேடி பாலன் என அவர் கைப்பட பச்சையங்கள் இருக்கிறார். கிங் நாமக்கல் 24/7 மண்ணின் மனசாட்சி. மதிவேந்தன் அவர்கள் உற்சாகமான இளைஞர், நல்ல இளைஞர், சாதிக்க வேண்டும் என நினைப்பவர். தினந்தோறும் அஞ்சாறு ப்ராஜெக்டோட வேலை. எப்போ பார்த்தாலும் அது சம்மந்தமாக. முந்தா நாள் கூட அவர்கிட்ட ஒரு ஃபெரி சர்வீஸ் எல்லாம் இருக்குது. 18 கப்பலை பற்றி நான் உட்காந்து பேசி ஓனர் பேசி அது சம்மந்தமாக நேற்று ஒரு ஆய்வு கூட்டம் நடத்தி அந்த வேலை ஆரம்பிச்சிட்டாரு. இன்னும் ஒரு ஃப்ளைட்டை ஹோட்டல் ஆக்குறது, இப்படி திட்டங்கள் எது கொடுத்தாலும் உடனே வேலை நடக்குது. அந்த மாதிரி ஒரு உற்சாகமான, நான் ஏறக்குறைய ஒரு அஞ்சாறு சுற்றுலா அமைச்சர்களோடு நட்பு வைத்து வேலை பார்த்தவன். சுற்றுலா ஐஏஎஸ்களோடெல்லாம் 40 வருட காலமாக கலைஞர் அவர்கள் அவர் காலத்திலேயே என்னை சுற்றுலா அமைச்சின் ஆலோசகராக போட்டார். கலைஞரது செல்லப்பிள்ளையாக இருந்தவர் நான். வீட்டில் பேசிக்கிட்டே இருக்க நேரம், என்ன எல்லாருக்கும் கலைமாமணி கொடுக்குறீங்க, கொஞ்சம் என்னையும் கவனிங்களே என்ன, அதுக்கு நாதஸ்வரம் வாசிக்கணும் இல்லாட்டி தமிழ் வாசிக்கணும் தம்பின்னாரு. சரி கற்றுக்கிட்டு வரேன் அப்படின்னே பக்கத்தில் சொன்ன ஐயா இருந்தார் இயலிச நடனத்தில். அப்போ என்ன ஐயா இப்படி கேட்டது, நீங்கள் என்னமோ கலை நிகழ்ச்சியெல்லாம் வெளிநாட்டுக்கு அனுப்புகிறேன்னு சொன்னாங்களே. ஆமாம் ஐயா. யார் யாரா? இளையராஜா, ரகுமான், ஜெயசுதாஸ், எஸ்பிபி, ஜானகி, சுஷீலா, டிஎம்எஸ்கெல்லாம் ஒரு 30 வருஷமாக நான் தான் கூட்டு போகிறேன். எல்லா நாடுகளுக்கும், 25 மேற்பட்ட நாடுகளில் 1500 மேட்டர் கலைஞர்களை கூட்டு போயிருக்கேன். 300 நிகழ்ச்சி நடத்தியிருக்கேன். இந்த நாட்டுப்புற கலைஞர்கள் ஏதாவது கூட்டு போயிருக்கேன். விஜயலட்சுமி, நவநீதி கிருஷ்ணன், இந்த குப்புசாமி, புஷ்பவனம், இந்த பையன் இப்போ பாடுறார் ஒருத்தர், செந்தில், இப்படிலாம். செந்தில் வந்து இப்போ அக்டோபர் 2 அந்த குரூப்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கேன். தொடர்ந்து நான் பண்ணிக்கிட்டு தானே இருக்கேன். அப்படியா? சரி பேசிட்டு விட்டார். அந்த வருடம் 1995 கொடுக்க வேண்டிய பட்டியல் அவர் கையில் இருக்குது. சொன்னையா கொடுத்து அதை பார்த்துக்கிட்டே இதை பேசிக்கிட்டு இருக்கோம். அப்படியே பார்த்தாரு. அவர் அந்த பேட் வச்சு தான் எழுதுவார். பேடை பார்த்துட்டு டப்புன்னு என்னமோ வெட்டினார், எழுதினார், வந்தார். நாங்கள் வெளியே வந்துட்டோம். சரி ஐயா நன்றி, கங்களை தொட்டு கும்பிட்டு வந்துட்டோம். வெளியே வந்து சோபாவில் உட்காந்துக்கிட்டு அவர் என்ன வெட்டியிருக்காரு, என்ன எழுதியிருக்காரு, அப்ரூவ் பண்ணியிருக்காரா, ஏன்னா கடைசி நேரம் அவர் சிலர் அப்படி நுழைச்சிடுவார், சிலர் எடுப்பார். அந்த சக்தியும் அந்த அதிகாரமும் அவர்கிட்ட இருக்குது. வந்து உட்காந்து பக்கத்தில் பேசிக்கிட்டு இருக்கோம். சொன்னையா பார்த்துட்டு ஆ அப்படின்னாரு. என்னாச்சு? இந்த பாருங்க, ஒருவரது பெயரை வெட்டி விட்டு அதில் பண்பாட்டு கலை பரப்புனர் விகேடி பாலன் என அவர் கைப்பட பச்சையங்களில் இருக்கிறார். என்றும் நான் அவருக்கு நன்றியுள்ளவன். அவர் எனக்கு கொடுத்த வாய்ப்புகள் ஏராளம். அவர் காலத்தில் அவருக்கு செல்லப்பிள்ளையாக மட்டுமல்ல எனக்கான வாய்ப்புகள், அவருடைய சங்கத்தமிழ் நூலை அவர் முதலமைச்சராக இருக்க நேரம் நான் தயாரிக்க சொன்னம் அவர்களது மகள் அந்த நாட்டிய விழாவை அரங்கேற்றினார். அது மட்டுமல்ல, நான் முன்கூட்டியே சொன்னேன், என்னை பற்றி புகழ் பாடுவதற்காக இந்த நேரத்தை நான் எடுத்துக்கொள்ளவில்லை. நான் ஏன் சொல்கிறேன் என்றால், இந்த குப்பை பேப்பருக்குள்ளே இவ்வளோ விஷயத்தை இறைவன் எழுதி வைத்துட்டானே, இவ்வளவு தெரியாட்டியும் நான் இவ்வளோ செய்ய முடிஞ்சிச்சே, அந்த நன்றியை இறைவனுக்கு சமர்ப்பிக்கும் விதமாகவே இங்கே பதிவு செய்கிறேன். என்னால் ஒன்றும் முடியாது, அது எனக்கு தெரியும். எப்பயுமே எதுவுமே உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாடுகள் 2-3 வருடங்களுக்கு ஒரு முறை நடக்கும். 2018 சிக்காகோவில் நடந்தபோது நாங்களே உலகெங்கும் இருக்கக்கூடியவர்களை அங்கே கொண்டு வந்து சேர்த்தோம். அங்கே நாங்கள் உத்தியோகபூர்வ பயண முகவராக இருந்தோம். இப்பொழுது நடைபெற்றது ஃபேட்னா வட அமெரிக்காவில், அதற்கும் நாங்களே உத்தியோகபூர்வ. உலகில் எந்த கோயில் கட்டப்பட்டாலும் அந்த கோயிலுக்கு நாதஸ்வரம் தமிழ் ஆள்க வேணும்னா நாங்கள் தான் அனுப்பி வைப்போம். இப்படி தமிழ் கலை கலாச்சாரம் இவைகளோடு உலகெங்கும் பரப்பக்கூடிய சக்தியை இறைவன் கொடுத்ததனால் அதிலேயே ஓடிக்கிட்டுருக்கோம். இப்பொழுது கலைஞர் அவர்களது 100 விழா வருகிறது. அந்த 100 விழாவில் அடுத்த வருடம் June 3 100 கொண்டாடுகிறோம். மதுரா டிராவல் சர்வீஸ் பிரைவேட் லிமிடெட் கலைஞரது 100 விழாவை 100 கொண்டாடுகிறது. 100 இங்கிருந்து சொற்பொழிவாளர்கள், கலைஞர்கள், கவிப்பேரரசு வைரமுத்தாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், எல்லாருமே வரிசையாக போவாங்க பல நாடுகளுக்கு. அந்த ஏற்பாடுகளை எங்கள் நிறுவனம் செய்கிறது. ஆகவே ஒன்றும் தெரியாத என்னால் இவ்வளவு விடயங்களை இறைவன் சுபத்தி செய்ய வைக்கிறாரே, சுகமாக செய்கிறேன், பழுவாக இல்லை.
நான்லாம் வேலை செஞ்சு கையிலெல்லாம் ஒன்றும் காப்பு காக்கலை, பஞ்சு பேர் இருக்கும், அதெல்லாம் இல்லைன்ட்டேன். வேலை செஞ்சானா சிரிச்சிருவேன், வேலைன்னா என்னென்ன கேட்பேன் எனக்கு தெரியாது. என் கடமைகள் கண் முன்னால் இருக்கிறது, செஞ்சு போய்கிட்டே இருப்பேன். சில இடத்துல மேடையில் இருந்துக்கிட்டு இவர் உழைப்பால் உயர்ந்தவர் அப்படின்ற நேரம் எனக்கு கூச்சமாக இருக்கும். நான் இந்த காலத்திலையா உழைச்சேன், அதெல்லாம் எனக்கு தெரியாது, உழைக்கவே தெரியாது. எனக்கு இன்றைக்கி காலைல 10 ஃபோன் வரும், 10 விஷயம், 10 டிக்கெட்டு, 10 குரூப்பு, 10 விஷயம், இல்லைன்னா அமைச்சர் கூப்பிடுவார், இன்றைக்கி ஒரு மீட்டிங் இருக்குது, உடனே போவேன். நான் எந்த திட்டமும் போட்டதில்லை, இதுவரையிலும் நான் திட்டம் போட்டு வேலை செஞ்சதே இல்லை. எந்த மோட்டிவேஷன் கிளாஸுக்கும் நான் போனதே இல்லை. எனக்கு இந்த மோட்டிவேஷன் கிளாஸுனாலே அலர்ஜி, அது வேறு, இன்னும் சமயம் பேசிக்குவோம். எனக்கு முன்னால் என்ன இருக்கோ அதை செஞ்சுட்டு போகிறேன். இன்றும் எனது அலுவலகத்துக்குள் நுழையும் போது என் அலுவலக வாயிலின் அந்த படியில் பெருவிரலை வைத்து அந்த மண்ணை அப்படி பூசி என் நெத்தியில் பூசிக்கிட்டு தான் என் நிறுவனத்துக்குள்ளே போவேன். ஏன்னா என் அலுவலகத்தின் வாசலில் இருக்கக்கூடிய அந்த மண் துகள்கள், அவைகள் என் வாடிக்கையாளர்களின் கால் செருப்பிலிருந்து கொட்டக்கூடிய திருநீர். அந்த பக்தி என் தொழிலின் மீது எனக்கு இருக்கிறது. என் வாடிக்கையாளர்கள் எனக்கு தெய்வம். எனது ஸ்டாஃப்கள் சொல்லித்தான் ஆக வேண்டும். இங்கே 2-3 ஸ்டாஃப் வந்திருக்காங்க. உழைப்பால் உயர்ந்தவர் என்று சொல்லும்போது நான் என் ஸ்டாஃப்களை தான் திரும்பி பார்ப்பேன். அவர்கள் உழைப்பில் தான் நான் உயர்ந்து கொண்டிருக்கிறேன். எனக்கு ஒன்றும் தெரியாது, ஆனால் அவங்கெல்லாம் MBA, PhD, என்கிட்ட இருக்கவங்கெல்லாம் PhD, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், என்கிட்ட வேலை பார்க்க எனக்கு 6 BA, இங்கிலீஷுக்கு 1 BA, தமிழுக்குவே தமிழே தெரியாது எனக்கு. எது லகரம், எது நகரம், எது டகரம் எனக்கு அதெல்லாம் தெரியாது. மைக்கை கொடுத்தா பேசுவேன், அவ்வளோதான். எழுதுனா முழிச்சுடுவேன். ஆரம்ப காலத்தில் நன்றினாலே 2 3 யோசிப்பேன். ஒரு இழு வாசிக்கிறவனுக்கு தெரியும் தானே, ஒரு நம்பிக்கை. கிங் நாமக்கல் 24/7 மண்ணின் மனசாட்சி.